வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோவில் வந்து வாய்ப்பாடை பற்றி, அதாவது 9 வாய்ப்பாடு வந்து இலவாக செய்கிற வழி ஒன்று காட்டித்தரப்போகிறேன். அதாவது கணக்கண்டால கூடுதலாக எல்லாருக்கும் தலையடிக்கும். அதனால் இப்படி இலவான வழியில் இருந்தால் தலையடி கொஞ்சம் குறைவாக இருக்க வேண்டாகத்தான். ஓகே, நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பிறகு. அதாவது இந்த இதுதான் இந்த 9 வாய்ப்பாடு. இந்த 9 வாய்ப்பாடில் வந்து நீங்கள் இலவாக செய்கிறேன்னா முதலாக வந்து 9 போடுங்க இதில் முன்னுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு நம்மளே தெரியும், ஒரு 9 அதுக்கு பிறகு 1 போடுங்க. இதில் கீழே வந்து 2 போடுங்க, இதில் வந்து 3 போடுங்க, இதில் வந்து 4 போடுங்க, இதில் வந்து 5 போடுங்க, இதில் வந்து 6 போடுங்க, இதில் வந்து 7 போடுங்க, இதில் வந்து 8 போடுங்க, கீழே வந்து 9 போடாதீங்க. அங்கே 9 தான் போடுங்க. ஸோ 9 போட்டுட்டு ஒரு சைபரை போடுங்க. அது நார்மலாக தெரியும், 9 10 90. ஸோ இனி அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போகும். திருப்பி 1 போடுங்க, திருப்பி 2 போடுங்க, திருப்பி 3 போடுங்க. இதில் என்ன வரும்? 4 சரியா சொன்னீங்க. இங்கே வந்து 5 வரும், அங்கே வந்து 6 வரும், இங்கே வந்து 7 வரும், இங்கே வந்து 8 வரும். ஸோ வழியாக பார்த்தீங்களோ 9 வாய்ப்பாடு அவ்வளோ இலவாக முடிஞ்சுண்டு. ஓகே, இப்போ வந்து 9 வாய்ப்பாடு இப்படி ஒரு வழியில் நீங்கள் பார்த்துட்டீங்க. இன்னொரு வழியில் நீங்கள் பார்க்க விரும்பினா, அதாவது இவ்விடத்தில் போய் அதாவதுக்கு இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வழியை நான் அதில் காட்டியிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோவும் பார்க்கலாம். நீங்கள் கணக்கு வீடியோ பார்த்துட்டு இருந்த நீங்கள் இப்போ சாப்பாடு கோப்பையை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பு நீங்கள் யோசிக்காதீங்க. அதாவது இதில் நான் என்னத்தை சொல்ல வரணுன்றா, கிட்டத்தில் நாங்கள் ஒரு டிஷ்பேக்கில் ஒரு ப்ரோக்ராமை கொண்டு போனாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து சமைச்சு கொடுத்த ஆக்கள் வந்து அந்த, அதாவது சமையல் தொழில்ன்றது வந்து ஒரு புனிதமான தொழில், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது, அது வந்து சுத்தமாக இருக்கணும். ஆனால் அந்த கோப்பையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர், அந்த கோப்பையின் ஸ்டிக்கர் கூட உரிக்கவும் இல்லை, வடிவாக கழுவவும் இல்லை. அதில் வந்து எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினவன், நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சால் பிறகு கீழே சோத்துக்கில் மறைஞ்சி இருந்ததே தெரியல. சாப்பிட்டு முடிஞ்சால் பிறகு பார்க்கக்கான் தெரிஞ்சுது கீழே அந்த பசை அழிக்கிறேன்னு. இதில் 3-4 வெட்ட கோப்பையை நான் வீடியோ எடுத்து காட்டிக்கிறேன். அதாவது குறையாண்டியில் அதை கேட்டு நீ யாரு திருந்தவன் கதை அந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.